ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிவகுமார். நான் இன்றைக்கி காஞ்சிபுரம் வந்திருக்கேன். காஞ்சிபுரம் எங்கன்னா காமாட்சி அம்மன் கோயில் வந்திருக்கிறேன். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க கோபுரம் வந்து கிழக்கு கோபுரம். இதுதான் வந்து பொதுமக்களுக்கும் மற்றும் மற்றவர்களுக்கான வந்து தரிசனத்துக்கான நுழைவாயில். இதுதான் இந்த கோபுரம் வந்து கிழக்கு கோபுரம். அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்கிறதால வந்துட்டு வெள்ளி சனி ஞாயிறு வந்துட்டு பொதுமக்களுக்கு வந்து தரிசனத்துக்கு அலோடு இல்லை. அதனால தான் நான் வந்து கோபுரங்களை வந்து வீடியோ எடுத்துக்கிறேன். கோபுர தரிசனம் என்பது கோடி நன்மை. அதனால தான் இந்த கோபுர தரிசனம் வீடியோ வந்து நான் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இதே பார்த்திங்கன்னா அந்த கிழக்கு கோபுரத்தோட அடுத்த கட்ட வியூ, அடுத்த எதிர்ப்பாக இருக்கிற வியூவை காட்டுறேன். நல்லா இருக்குங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மதில் சுவர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10 அடி உயரத்துக்கு மேலே இருக்குது. அந்த காலத்தில் எவ்வளோ வந்துட்டு ஒரு சின்ன பிசிறு கூட இல்லாமல் அழகாக வந்துட்டு எப்படி அமைச்சிருக்காங்க பாருங்கள். வெறும் கல்லால் அந்த மதில் சுவரை எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க பாருங்கள். கிட்டத்தட்ட 2000 வருஷம் ஆக போகுது. அந்த மதில் சுவர் ஆனால் நல்லா இருக்குது. இது வந்து பல்லவர் கால கோயில். பல்லவர்கள் வந்துட்டு கலைகளை வந்து ரொம்ப போற்றி வணங்கியிருக்கிறாங்க. அது கோயிலாகட்டும் மற்ற சிற்பங்களாகட்டும் அது அவங்களுடைய வேலைப்பாடுகள் உங்களுக்கு நல்லாவே தெரியும். கலைநயம் எப்படின்னு தெரியும். நாம் அடுத்ததாக வந்துட்டு தெற்கு கோபுரத்தை நோக்கி தான் போயிட்டுருக்குறோம். தெற்கு கோபுரத்தை நோக்கி போயிட்டுருக்குறோம். தெருவெலாம் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரீட்டு தரை வந்து போட்டு நல்லா வச்சுருக்கிறாங்க. இதுதான் அந்த தெற்கு கோபுரம். இங்கே வந்து வர்ணப்பூச்சி வேலை நடக்கிறதால இந்த குச்சி கம்பு எல்லாமே நட்டு அழகாக வச்சுருக்கிறாங்க. வர்ணப்பூச்சிக்காக இந்த மாதிரி செட்டப் வச்சுருக்கிறாங்க. இந்த தெரு ஒரு தடவை பார்த்துக்கலாம். இதுதான் தெற்கு கோபுரம். டிஸ்பிளேலேயும் வந்துட்டு தெற்கு கோபுரம்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எப்படி சூப்பராக இருக்குங்களா இந்த கோபுரம். எல்லாமே கல் தான், வேறு எதுவுமே கிடையாது. வெறும் கல்லால் தான் இவ்வளோ தூரம் கட்டியிருக்கிறாங்க. சிற்பங்கள்லாம் அழகாக இருக்குது. தெரு ஒரு தடவை எலாபரேட்டாக பார்க்குறோம். அடுத்து நாம் இப்போ பார்க்க போகிறது வந்து மேற்கு கோபுரத்தை பார்க்க போகிறோம். மேற்கு கோபுரம் வந்துட்டு அந்த ரெண்டு கோபுரத்தோட உயரம் கம்மியாக இருந்தால் கூட கலை வேலைப்பாடுகள் வந்து குறையில. இதில் வந்துட்டு கலை வேலைப்பாடுகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. நீங்கள் பேஸ்மெண்ட்டை பார்த்தாவே தெரியும். வாங்க கிட்டுக்கு போய் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா கீழே பாட்டத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்து இந்த பில்லர் அந்த மாதிரி கல்லால் எவ்வளோ நீட்டாக வந்துட்டு ஒரு டெக்னாலஜியே இல்லாத காலத்தில் எவ்வளோ அழகாக வந்துட்டு இந்த வாசல் நுழைவால் அமைக்கிறதுக்காக இந்த கோபுரம் அமைக்க எவ்வளோ சூப்பராக கட்டியிருக்காங்க பாருங்கள். தரிசனத்துக்கு வந்து அனுமதி இல்லாதவங்களாம் அதோட மேற்கு வாசல் வந்து பூட்டி வச்சுருக்கிறாங்க. நாம் கொஞ்சம் பின்னாடி தள்ளி போய் இந்த கோபுரத்தை நல்லா பார்க்கலாம். வாங்க பின்னாடி தள்ளி போயிட்டேன். கோபுரம் உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு இந்த காமாட்சி அம்மன் கோபுரங்களை எல்லாத்தையுமே வந்துட்டு தெளிவாக உங்களுக்கு வந்து எடுத்து போடுறேன். இதுலேயும் மாடம் இருக்குது. ஆனால் மாடம் வந்து சின்ன சின்னதாக தான் இருக்குது. 5 மாடம் இதுலேயும் இருக்குது. ஓகேங்களா? இதுதான் வந்து மேற்கு கோபுரம். பல்லவர்களுடைய ஒரு வேலைப்பாடு மிக்க ஒரு அவர்களுடைய வந்துட்டு திறமையானவர்களுக்கு என்பது ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த வந்துட்டு இந்த காமாட்சி அம்மன் கோயில். அதே வந்துட்டு மேற்கு கோபுரத்தான் இந்த பக்கம் அடுத்த முனையிலேருந்து பார்த்துட்ருக்குறோம். நாம் இப்போ வந்துட்டு வடக்கு கோபுரத்தை நோக்கி போயிட்டுருக்குறோம்.
இந்த கார்னர்லேயே ஏதோ ஒரு டிஸ்பிளே வச்சுருக்கிறாங்க. அந்த டிஸ்பிளே என்னன்னு பார்க்கலாம். டிஸ்பிளே என்னன்னா வடகிழக்கு வாசல் செல்லும் வழின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நாம் வந்துட்டு வடக்கு கோபுரம் வடக்கு வாசல் நோக்கி தான் போயிட்டுருக்குறோம். இப்போது வந்து கிளைமேட் வந்துட்டு ரொம்ப டல்லாக இருக்குது, அதுவும் இல்லாத தூரல் போட்டுட்ருக்கு. ரோடெல்லாம் பார்த்தா ஈரமாக இருக்குது தெரியும். நான் ஆப்போசிட்லேருந்து தான் வீடியோ எடுத்துக்கிட்டுருக்குறேன். இந்த கோபுரம் தான் வடக்கு வாசல் கோபுரம். இதோட வந்து மாடலாம் 5 மாடத்தில் வச்சு அழகாக கட்டியிருக்கிறாங்க. இதோட கலை வேலைப்பாடுகளும் நல்லாவே இருக்குது. எல்லாமே கல் தான், கல்லிலே கலைநயம் கண்டான்னு அந்த மாதிரி சொன்ன மாதிரி பல்லவர்கள் வந்து அவங்களுடைய கலை நயத்திற்கு வந்துட்டு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு தான் வந்து இந்த காமாட்சி அம்மன் கோயில். 2000 வருஷம் ஆனால் கூட இந்த கோயில் வந்து இன்னும் வந்துட்டு நல்லா இருக்குது. டெக்னாலஜியிலே இல்லாத காலத்திலே எவ்வளோ வந்துட்டு இந்த பில்லு இந்த கோபுரத்தெல்லாம் பில்ட் பண்ணியிருக்கான்னு உங்களுக்கே தெரியும். தெரு ஒரு வாட்டி பார்க்கலாம். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த கோயிலை ஃபுல்லாக சுற்றி ஃபுல்லாக மரம் அந்த மாதிரிலாம் நிறையா வச்சுருக்குறாங்க. ஒவ்வொரு கோபுரத்துக்கும் கீழே வந்துட்டு டிஸ்பிளே வந்து தமிழ்லேயும் ஆங்கிலத்துலேயும் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதுதான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற வடக்கு கோபுரம் வாசல். நம்ம இந்த பக்கத்துலேருந்து இப்போ வந்து பார்க்கலாம் அந்த கோயில் ஒரு வாட்டி. அதே வந்து வடக்கு கோபுரம் தான் இந்த பக்கத்துலேருந்து நம்ம பார்க்குறோம். இந்த வியூ நல்லாவே இருக்குது. ரோடுகள் எல்லாமே காங்கிரீட் சாலையாக இருக்குது. ஓகேங்களா. அடுத்து நம்ம வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த கிழக்கு கோபுரம் நோக்கி தான் போகிறோம். இந்த கோபுரம் நீங்கள் பார்க்குற கோபுரம் வந்து கிழக்கு கோபுரம் தான். ஆனால் இந்த சாலை வந்து பார்த்திங்கன்னா அந்த காங்கிரீட் சாலை வந்து குறுகலாக இருக்குது. மற்ற வழியில் போகிற சாலைகள் எல்லாமே வந்துட்டு நல்லா வந்துட்டு பெருசாக இருக்குது. இது வந்து கொஞ்சம் குறுகலாக தான் இருக்குது. இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த கிழக்கு கோபுரம். இதோட ஒரு பகுதியை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். வாங்க கொஞ்சம் கிட்ட போய் பார்க்கலாம். அதோட கோபுரத்தோட பேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கலைநயமிக்க நல்லா எவ்வளோ கற்களை எவ்வளோ நீட்டாக இது எவ்வளோ இது பண்ணி வச்சுருக்காங்க பாருங்களேன். இந்த கோபுரம் வந்து மிகப்பெரிய கோபுரம். கோபுர கலசங்கள் வந்து தங்க கவசங்களால் வந்து மாட்டப்பட்டு இருக்குது. டிஸ்பிளேவும் வச்சுருக்கிறாங்க. கிழக்கு கோபுரம்னு சொல்லி வச்சுருக்கிறாங்க தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும். இதுதான் அந்த கிழக்கு கோபுரம். கோபுர தரிசனம் கோடி நன்மை. இது காஞ்சி காமாட்சி அம்மன் ஆலய திருக்கோவில் கோபுரங்கள் கிழக்கு கோபுரம். இந்த வழி ரொம்ப பெருசாகவே இருக்குது. பொதுமக்களும் மற்றவர்களும் வந்து இந்த பகுதியில் போய் தான் தரிசனம் செய்வாங்க. என்னால் முடிஞ்சவரையிலையும் இந்த வீடியோ வந்து தெளிவாக எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம், கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. கிழக்கு கோபுர தரிசனம் நல்லா இருக்குங்களா? நன்றி.